தித்திக்கும் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர், தமிழக ஆளுநர், தெலுங்கானா ஆளுநர், தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோர் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகர சங்கராந்தி மற்றும் பொங்கல் பண்டிகையொட்டி நாட்டு மக்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகர சங்கராந்தி புனிதமான உத்தராயண காலத்தில் தொடக்கத்தை குறிப்பதாகும் என்றும், இந்த விழா நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறது என்றும், தமிழ்நாட்டில் பொங்கல், அசாமில் பிஹு, கேரளா பஞ்சாபில் விஷு என்று கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொத்தத்தில் நாட்டின் கலாச்சார ஒற்றுமையை பிரதிபலிக்கும் இந்த விழாக்கள் அனைத்தும் நல்ல அறுவடை, வளம், நன்றி ஆகியவற்றின் அடையாளமாக உள்ளது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைத்து மக்களின் வாழ்விலும் நிறைவான உடல் நலத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் பொங்கல் திருநாள் கொண்டுவரட்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக சகோதர சகோதரிகள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இதயங்கடிந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பொங்கலுக்கு மண்பானை, மண் சட்டி, மண் அடுப்பு என மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்கி மண்பாண்ட தொழிலை ஆதரிப்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் எல்லா வளங்களும் பெருகி சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் தமிழர் திருநாள், தமிழ் இன நாள், பொங்கல் மகிழ் நாள், உழவர் உயிர்நாள், திருவள்ளுவர் வாழ்வியல் நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். கொரோனா காலம் என்பதால் கட்டுப்பாட்டுடன் நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்றும், பொது இடங்களில் கூட வேண்டாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு தமது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் ஏர்த்தொழிலை செய்து வியர்வையை சிந்தி உலகிற்கே உணவளிக்கும் தெய்வ தொழிலாற்றும் உழவர்களை போற்றும் இந்த திருநாளில தமிழ் பாரம்பரிய மிக்க இந்த பொங்கல் திருநாள் திருவள்ளுவர் தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருவிழாவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுடன், பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதுடன், இந்த பொங்கல் விழாவில் இந்த நேரம் கொரோனாவினுடைய தாக்கமாக இருக்கின்ற நேரம், நாம் அனைவரும் பாதுகாப்பான பொங்கலை கொண்டாட வேண்டும். ஆகையால் நாம் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி அதிக கூட்டமில்லாமல் பொங்கல் திருவிழாவை பாதுகாப்பான பொங்கல் விழாவாக கொண்டாடி தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நம்மளுடைய பழமொழி. அது மொழிக்கேற்ப தைப்பிறந்தவுடன் நாம் இந்த கொரோனாவிலிருந்து விடுபட இல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு பாதுகாப்பான பொங்கலை கொண்டாடுவோம். தமிழ் மரபினை போற்றும் பொங்கல் திருநாளை கொண்டாடும் அனைத்து பெருமக்களுக்கும் தமது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.